வணக்கம் பக்கா டிவி நேயர்களே. இன்றைக்கி நம்ம ஆயுர்வேதாவில் இருக்க கிளைகளை பற்றி பார்ப்போம், அதாவது பிரான்ச்சஸ் ஆஃப் ஆயுர்வேதா. காய, பால, கிரக, ஊர்துவாங்க, ஷல்ய, தம்ஸ்ட்ர, ஜரா, விருஷகி. முதல் பிரான்ச் வந்து காயச்சிகிச்சா. காயச்சிகிச்சானா ஜென்ரல் பாடி மெடிசன் ஆர் இன்டர்னல் மெடிசன். இதில் வந்து ஜென்ரல் மெடிசனில் வந்து ஹெட், பாடி, மைண்ட், சோல் எல்லாமே சேர்ந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த காயச்சிகிச்சா, இந்த ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிரான்ச்சில் வந்து பால சிகிச்சா, அதாவது பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு வர வியாதிகள். குழந்தைங்களால் வந்து இந்த இங்கே வலிக்குது, அது வலிக்குது, இல்லை பசிக்குதோ, இல்லை வந்து கடிச்சிருச்சோ, எதுவுமே வந்து சொல்ல தெரியாது. அதுங்களும் அதோட மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், எந்தெந்த வேலையில் எப்படி எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த பால சிகிச்சா. கிரக சிகிச்சா, கிரக சிகிச்சா வந்து நம்ம சைக்காட்ரிசமோடு ஒப்பிடலாம், அப்படின்னா டெமனாலஜின்னு சொல்லலாம். அதாவது பூத்த விஞ்ஞானம், கண்ணுக்கு தெரியாதது மூலமாக இந்த பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி படிக்கிறச்சு, அதை பற்றி டீல் பண்ணுற பிரான்ச் தான் வந்து கிரக சிகிச்சான்னு. நாலாவதாக இருக்க பிரான்ச் வந்து ஊர்துவாங்க சிகிச்சா. ஊர்துவாங்க சிகிச்சானா கழுத்துக்கு மேலே இருக்கிற பாகங்களோட நோய்கள், அதாவது கண், காது, மூக்கு, தொண்டை, அதாவது இது அலோபதி இதில் சொல்லணுன்னா இஎன்டி, அதில் பார்க்குற இஎன்டியில் என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஊர்துவாங்க சிகிச்சான்னு சொல்லுவோம். அடுத்ததில் வந்து நம்ம பார்க்க போகிற பிரான்ச் வந்து ஷல்ய சிகிச்சா. ஷல்ய சிகிச்சாவில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீல் பண்ணுறது சர்ஜரி வச்சு. ஒரு மெடிசனால் க்யூர் பண்ண முடியாது, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவாலையும் க்யூர் பண்ண முடியலன்ற பட்சத்தில் கடைசியாக எங்ககிட்ட இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது ஷல்யம், ஷல்ய சிகிச்சா, அதாவது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கிற சிகிச்சா, அதுதான் ஷல்ய சிகிச்சா. அதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ஸ்ட்ர சிகிச்சா. தம்ஸ்ட்ர சிகிச்சாவில் என்ன பார்ப்போன்னா பாய்சனஸ், டாக்ஸிகாலஜி, விஷத்தினால் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்குற சிகிச்சை தான் இந்த ஷல்ய சிகிச்சா. அடுத்த பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜரா. இந்த ஜராவில் வந்து வயதானவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம், அதே அப்படி இல்லைனாலும் உடல் புத்துணர்ச்சி பெறத்துக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். இங்கிலீஷில் எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரெஜுவினேஷன் தெரப்பின்னு சொல்லலாம். வயசானவங்களை எப்படி எப்படி பார்த்துக்கணும் என்னன்றதும் அதில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன மாதிரி பண்ணால் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க, ஒரு ரெஜுவினேஷன், மெயின் மீனிங் வந்து ரெஜுவினேஷன் தெரப்பி தான் அதில். நம்ம கடைசியாக அதாவது எட்டாவதாக பார்க்க போகிற பிரான்ச் வந்து விருஷ சிகிச்சா. அது இன்னொரு பேர் வந்து வாஜீகரணம்னு சொல்லிட்டு. அது இந்த பிரான்ச்சில் நம்ம மெயினாக என்ன டீல் பண்ணுவோன்னா செக்ஷுவல் ப்ராப்ளம், ஆண் பெண் வேதம் பார்க்காம ரெண்டு பேருக்கும் இருக்கிற செக்ஷுவல் ப்ராப்ளமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும், பட் அவங்களுக்கு அந்த லைஃப்பில் என்ன லீட் பண்ணுறது, எப்படி என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்கும், ஆசை இருக்கும், பட் பயம் இருக்கும். அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்கலாம், அது மேல்கிட்டையும் இருக்கலாம், ஃபீமேல்கிட்டையும் இருக்கலாம். மேலில் வந்து செமனோட மொபிலிட்டியிலேருந்து, செமனோட குவாலிட்டியிலேருந்து எல்லாத்தையும் நம்ம செமன் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஃபீமேலுக்கும் அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேருந்து அந்த ஓவம் இதுவாக, ஓவம் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறதுலேருந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி இந்த பிரான்ச்சில் டீல் பண்ணுவோம். அவங்களுக்கு இருக்க பயத்தை முதல்ல போக்குவோம். ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மென்டல் சப்போர்ட்டாகவும் இந்த பிரான்ச்சில் நாங்கள் டீல் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம் நாங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த எட்டு பிரான்ச்சஸ்லேயுமே எல்லா விதமான நோய்களுக்கும் சிகிச்சை முறைகள் தெளிவாக அளிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஆயுர்வேதத்தால் தீர்க்க முடியாதுன்னு எந்த ஒரு நோயுமே கிடையாது. தலை முதல் பாதம் வரை பிடிக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே ஆயுர்வேதத்தில் பக்க விளைவு இல்லாமல் தீர்வு காணலாம். மேலும் ஆயுர்வேதத்தில் வெறும் சிகிச்சை முறை மட்டும் சொல்லலை, அதில் நம்மளோட வாழ்விய நெறிமுறைகளையும், அதாவது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ், காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் என்னென்ன பயன்கள், எப்படி எப்படி பண்ணணுன்றதையும் விரிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம ஆயுள நீட்டிக்க முடியுன்றதையும் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வரும் பகுதிகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.